ஹலோ வியூவர்ஸ், இந்த டைம் வந்து WWE சாம்பியன் ஜான் சீனா போர்ட்ரேட்டு பென்சில் போர்ட்ரேட் பண்ணுறேன். சேம் சைஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டேன். ஏன்னா கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக மெஷர் பண்ணி பண்ணுறதுக்காக இப்போ கண்ணில் இருந்து ட்ராப் பண்ணுறேன். கண் வந்து கரெக்டாக அந்த சைஸ் பிக்சரில் என்ன தெரியுதோ அந்த சைஸ் அப்படியே ட்ராப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி அந்த இமேஜை வந்து சின்னதாக ரெடியூஸ் பண்ணி பண்ணும்போதும் அப்புறம் வந்து பெரிய இமேஜை சின்னதாக பண்ணும்போதும் கஷ்டமாக இருக்கும். ஆஸ் இட் இஸ் சேம் சைஸ் இமேஜ் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா சேம் சைஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே பார்த்து ட்ராப் பண்ணுங்கள். ஆங்கிள் மாற்றாதீங்க, 90 டிகிரியில் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரைய முடியும். இப்போ நோஸு லைட்டாக 1/3 திரும்பி இருக்கு, ஃபேஸ் வந்து லைட்டாக 1/3 திரும்பி இருக்கு. நோஸ் ட்ராப் இப்போ கேப் ட்ராப் பண்ணுறேன். கரெக்டாக அந்த கண்ணுக்கும் காதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வரையணும். எப்பவுமே வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டு பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்து ட்ரா பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த லைட்டிங் ஷேடிங் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். கலர் ஃபோட்டோவை பார்த்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு பிகினர்ஸ் சொல்கிறேன். பிகினர்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை மாற்றிட்டு அதை பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டார்க்கு எவ்வளோ லைட்டு எவ்வளோ ஷேடிங் அதெல்லாம் கண்ணில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
ஃபுல்லாக ட்ராப் பண்ணி கொஞ்சம் அந்த கேப்பில் வர டீட்டெயிலு இதெல்லாம் அப்படியே ட்ராப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒன்ஸ் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். காது ட்ராப் பண்ணும்போது நம்ம சைடில் அந்த பார்க்கணும், கண்ணுக்கும் காதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஒன் தேர்ட் திரும்பி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக ட்ராப் பண்ணிங்கன்னா கேரக்டரோட ஃபேஸ் வந்து அவுட் ஆகாமல் வரும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். WWE done ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இப்போ பென்சிலை வச்சு சார்கோல் பென்சிலையும் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்டெட்டில் பென்சிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சார்கோல் பென்சில் வந்து கையில் பட்டுட்டு மற்ற இடத்துல லைட்டாக டச் ஆச்சுன்னா பிளாக் ஆகிடும். கொஞ்சம் கைப்படாமல் பண்ணணும். ஸ்டெட்லர் பென்சில்னால் அப்படி கிடையாது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நான் வந்து டைரெக்டாக டார்க் கலர் எங்கெங்கே இருக்கோ அங்கே அப்படியே டார்க் கலர்லேருந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரேன். அப்போ வந்து கைப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், கை மறைக்காமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த கேப்பில் வர அந்த டீட்டெயில் நெவர் கிவ் அப் இந்த வேர்டு அதை ட்ராப் பண்ணிக்கிறேன். ஆ
கண்ணு வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். கண்ணுக்குள்ளே வர அந்த லைட்டிங் வந்து அந்த பிளாக் டாட் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி பண்ணணும். லைட்டிங் வந்து சில பேருக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கண். ஜான் சீனாவுக்கு வந்து கண் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதனால் அந்த லைட்டிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பண்ணுறதா இருந்தால் என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பண்ணலாம். நீங்கள் ஏதாவது டவுட் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு போர்ட்ரேட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் டைமு அந்த போர்ட்ரேட்டை நான் ட்ரா பண்ணுவேன். இது வந்து ஒருத்தங்க ஒரு வியூவர்ஸ் வந்து கேட்டாங்க, ஜான்சனே பண்ணுங்கள் சார் மாஸ்டர் அப்படின்னாங்க. அவங்களுக்காக இந்த போர்ட்ரேட்டை நான் பண்ணியிருக்கேன். அந்த லைட்டிங் ஷேடிங்லாம் இப்போ பிக்சரில் கொஞ்சம் ப்ரிண்ட் அவுட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. மொபைலில் பாருங்கள் அந்த டார்க் ஷேடிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதை பார்த்து பண்ணுறேன் நான் மொபைலில். ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டாக பண்ணிக்கங்க, அப்புறம் வேணால் டார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னா டார்க் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் ஆச்சுன்னா ரப் பண்ண முடியாது. அது சார்கோல் பென்சில் வேறு, ரப் பண்ணாலும் போகாது. கரெக்டாக 1/3 திரும்ப இருக்கும்போது அந்த லிப்ஸுக்கும் அந்த நோஸுக்கும் கன்னத்துக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து சில பேர் மெயின்டைன் பண்ண மாட்டேன்றீங்க, நிறைய கேப் விட்றீங்களா, அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து பண்ணணும். அந்த கேப் வந்து கம்மியாக உடனே அது நோஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் வந்து உள்ளே போயிருக்கணும், ஒரு பக்கம் வெளியே வந்திருக்கணும். அதெல்லாம் இருக்குது. 1/3 திரும்பும்போது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி லிப்ஸை வந்து 1/3 ஃபேஸ்க்கு போட்டுருவாங்க, அது பார்க்க கேரக்டர் டோட்டலாக அவுட் ஆகிடும். இந்த லைட்டிங்கில் வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ஷன் லைட்டு கூட இருக்குது. இந்த கன்னத்தில் லெஃப்ட் சைடு வந்து ரிஃப்ளெக்ஷன் லைட்டு கொஞ்சமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து
கரெக்டாக அந்த கேப் விட்டு பண்ணிங்கன்னா, ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்கிறத பண்ணிங்கனாலே போதும், கேரக்டர் ஆல்மோஸ்ட் வந்து 100% வந்துடும். எங்கள் டார்க் ஷேடோ, எங்கள் லைட் ஷேடோ அதெல்லாம் பார்த்து மெயின்டைன் பண்ணு. ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு முடித்தாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த டிஷர்ட்டு, அப்புறம் ஹேண்டு லைட்டிங் ஷேடிங் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பிக்சரில் என்னடா லைட்டாக இருக்குது, நான் வரைகிறதில் டார்க்காக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. பிக்சர் ரொம்ப ப்ரிண்ட் அவுட் ரொம்ப லைட்டாக இருக்குது. மொபைலில் பாருங்கள் பிக்சரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு யார் வரையணும்ன்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.